Welcome to Cherry Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சோயா பீன்ஸ் கிரேவி மில்க் மேக்கர் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 கிராம் சோயா பீன்ஸ் வந்து எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டா கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை கிராம்பு நாலு ரெண்டு ஏலக்காய் தாளிக்க கருவேப்பிலை நாலு தக்காளி பீட்ரூட் அரை பீட்ரூட் இது வந்து அரைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா செவக்க வச்சுக்கணும். பாருங்கள் நல்லா செவந்துருச்சு வெங்காயம். இதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துட்டுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து இந்த சோயா பீன்ஸ் இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்த போதும். பாருங்க பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 4 தக்காளியும் பீட்ரூட்டும் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். பீட்ரூட் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் கிரேவி வந்து ரெட் கலரில் இருக்கும் அதுக்கு வேண்டி தான் இது சேர்த்துறது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் திறந்து பார்க்கலாம். சூப்பரான கிரேவி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். காரம்லாம் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.